இன்னைக்கு எங்கள் வீட்டில் பாசிப்பயிறு குருமா செய்ய போகிறோம். அதனால் அந்த வீடியோவை அப்லோட் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்றது இப்போ பார்த்துடலாம். தேங்காய் ஒரு கப்பு, ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை, ரெண்டு மிளகாய், ஒரு ஸ்பூன் தனியா, ரெண்டு லவங்கம், ஒரு ஏலக்காய், கால் ஸ்பூன் சோம்பு, ரெண்டு தக்காளி போட்டு நல்லா அரைச்சிடணும். அரைச்சிட்டு தனியாக வச்சுக்கணும். பாசிப்பயிறு நேற்று நைட்டு ஊற வச்சது, ஊற வச்சுருந்தா இன்றைக்கி சீக்கிரமாக வேகும், நல்லாவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு கிருப்சியாகவும் இருக்கும். தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயம், கடைசியாக வாசனைக்காக கொத்தமல்லி நறுக்கி வச்சுக்கிறோம். கொத்தமல்லி இப்போ அது வந்துட்டு தாளிதம் போட்டு தாளிச்சிட்டு தேங்காய் போட்டு இந்த மசாலா கலவை போட்டு நல்லா சூட்லேயே கலக்கிக்கிட்டு மஞ்சாதூள் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கொதிக்க வைக்கணும். கொதிக்க வைத்து ஒரு கொதி வந்ததும் இந்த பாசிப்பயிறு ஊற வச்சுக்கிறத அதில் கொதி வந்தும் போட்டு ரெண்டு விசில் வர்ற மாதிரி கொதிக்க வச்சு இறக்கிட்டோம்னாக்க, இறக்கிட்டு அதை ஆவி பண்ணம் திறந்து கொத்தமல்லி போட்டு கலக்கி எடுத்தாக்க, தேவைக்கேற்ற உப்பு போட்டு கலக்கி எடுத்தோம்னா சூப்பரான சுவையான பாசிப்பயிறு, அப்புறம் பச்சை பயிறுன்னு சொல்லுவாங்க, குருமா ரெடி. இதே சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, சாதம், ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்கும் செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ சோ டேஸ்ட்டாக இருக்கும். அது வாங்க சமைக்க போகலாம். முதல்ல சின்ன குக்கர் வச்சுருக்குறேன். அதில் ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் நல்லா காயணும். இந்த கடுகு, சோம், சீரகம், ஒரு சிட்டிகை வெந்தயம் போட்ட தாளிதம் தாளிக்க கடுகு வெடிக்குது. கடுகு நல்லா வெடிக்கணும். கடுகு வெடிக்கிற சவுண்ட் இருக்கு, வருது பாருங்க. அடுத்து கருவேப்பிலை, வெங்காயம், வெங்காயம் கொஞ்சம் நல்லா சிகப்பாக வரும், வருபடணும், வதங்கணும். நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலாவை இந்த எண்ணெயிலே ஊற்றி கலக்கி விடணும். தேங்காய் ஒரு முறி, ரெண்டு மிளகாய், ஒரு ஸ்பூன் தனியா, பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூனு, பட்டை லவங்கம், ஏலக்காய், எங்கள் தக்காளி ரெண்டு தக்காளி, ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், இப்போ
குருமா நல்லா கொதிக்குது கொதிக்க வரும் கொதிக்கும் போதே நல்லா உப்பு போட்டு தேவையான உப்பு போட்டுடணும் உப்பு போட்டு கலக்கிட்டு நம்ம ஊற வச்சிருக்கிற பாசி பயறு அதை குருமாவில் போடணும் நல்ல வாசனை வருது இதிலிருந்து நல்லா கலக்கிட்டு கொதி வரணும் இப்போ கேஸை ஃபாஸ்டாக வச்சுக்கணும்னாக்கா சீக்கிரம் கொதிக்கும் நம்ம பூரி சப்பாத்திக்கு உருளைக்கிழங்கு மசாலா தான் வச்சு சாப்பிடுவோம் இது டிஃப்ரெண்ட்டாக குருமாவுக்கு பாசி பயிர் குருமா வச்சு சாப்பிட்டோம்னாக்கா இன்னும் நம்ம சைட் டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ஹெல்த்தியானது இதில் பாசி பயிர் அதனால் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பூரியும் பாசி பயிர் குருமா நல்லா கொதிக்குது பாருங்கள் பாசி பயிர் ஒரு விசில்லே கூட வெந்துடும் அது கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போகிறோம் வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஈஸியாக இருக்கும் இது போல் வந்து கொதி வரும்போது மூடி போட்டு ஒரு விசில் போட்டு ரெண்டே ரெண்டு விசில் விட்டுட்டோம்னாக்க இறக்கிட்டு இந்த நம்ம நறுக்கி வச்சுக்கிற கொத்தமல்லி போட்டு கலந்தோம்னாக்க பாசி பயிர் குருமா ரெடி அவ்வளோதான் விசில் வந்துருச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் இப்போ குக்கரில் ஆவி அடங்கிட்டுக்கும் நல்லா வெந்திருக்கு பாருங்க நல்லா இருக்கும் பாருங்க வெந்திருக்குது பாருங்க இப்போ கொத்தமல்லியை போட்டு பொடிசாக நறுக்கணும் கொத்தமல்லியை போட்டு கலக்கிட்டு மூடி வச்சோம்னாக்க வாசனை கொத்தமல்லி வாசனை சூப்பராக இருக்கும் இது டேஸ்ட்டுக்கு பாருங்கள் ஆ சூப்பராக இருக்கு இது எப்படி இருக்கும்னு நினச்சேன் நல்லாவே வந்துருக்கு சூப்பராக இருக்கா உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா உப்பு கரெக்டாக இருக்குது எங்கள் வீட்டில் வந்து காரம் கம்மியாக தான் போடுவோம் அதனால் அவ்வளோ காரம் சேர்க்கலை ஆனால் டேஸ்ட்டாக தான் இருக்குது சுவையான பாசி பயிர் குருமா தயார் இதே டிஃபனுக்கும் சாப்பிட்டுக்கலாம் மத்தியானம் லஞ்சுக்கும் எடுத்துருக்கலாம் வேலைக்கு போகிறவங்களுக்கு 2-in-1 யூஸ் ஆகும் ஓகே பை பாய் பூரி அழுத்தி போட்டோம்னா சீக்கிரமாக ஆகிடும் நல்ல உப்பையும் இருக்குது பாருங்க மாவு கோதுமை மாவு உடம்புக்கும் நல்லது வெளியில் போய் சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லைப்பா கொரோனா சீசனில் உப்பி வந்துச்சு பாருங்க நல்லா
அவ்வளோதான். பூரிக்கு குருமா நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு.